இது அவங்க பிளான் பண்ணாங்களா இல்லை ஆண்டவன் பிளான் பண்ணானான்னு தெரியல. அந்த பொண்ணோட இறுதி சடங்கு சனிக்கிழமை பண்ணுறாங்க. பொதுவாக ஒரு கருத்து ஒன்று உண்டு, சனி பொண்ணும் தனியாக போவாது. அது நமக்கு இதுவரையும் அதில் பெருசாக நம்பிக்கை இல்லை, ஆனால் இப்போ பயங்கரமான ஒரு நம்பிக்கை வருது, கண்டிப்பாக தனியாக போவாது. ஏன்னா இந்த சனிக்கிழமை போகிறப்ப வந்து இந்த கோழி கீழியெல்லாம் கட் பண்ணி கொண்டு போய் கொடுப்பாங்க, அது தானாக செத்தவங்களுக்கு. இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் வந்து அது செட்டே ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த பொண்ணை எரிக்கிறதா இருந்தது, அதுக்கப்புறம் மறுபடியும் புதைக்கிறாங்க இப்போ அப்படின்ற ஒரு நியூஸ். அது புதைக்கிறாங்கன்றப்பயே ஏன் புதைக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும் இல்லையா. இதுவரை அப்படி தானே இருந்தது, இப்போ ஏன் திடீர்னு மாற்றுறாங்கன்ட்டு. அதுக்கு இன்னொரு அதுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வன்முறைன்னு இதுவரை அந்த புள்ளை சத்தத்தை பற்றி எதையுமே கேட்காம வெறும் இந்த ஃபோக்கஸ்லேயே உட்காந்தாலே, இப்போ தான் அவங்க வேனு மேலே ஏறி வீதி வீதியாக போயிட்டுருக்காங்க. அந்த பொண்ணு இப்போ எடுத்து செல்ல போகுது, பாதை மாறி போகுது. அந்த பொண்ணோட உடம்பு மட்டுமா பாதை மாறி போச்சு, இப்போ அந்த பொண்ணை மட்டுமா புதைய போகிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் என்ன அரும்பாடுபட்டு என்னத்தை கிழிச்சு நொட்டு நட்டி புட்டிய அப்படின்னு சொல்லி எல்லோரும் இப்போ கேள்வி கேட்டுட்ருக்காங்க. இன்னும் பல பேர் இப்போ வருவாங்க, மாலை போகிறதுக்கு பூ போகிறதுக்கு எல்லோரும் வருவாங்க. அத்தனை பேர் செத்ததுக்கு அப்புறமும் இல்லை, செத்து பத்து நாள் கழிச்சு தான் எல்லாருமே வர்றாங்க. ஏன் செத்தான் எதுக்கு செத்தான் எந்த ஒரு இதுவுமே கிடையாது இங்கே. அதுக்கப்புறம் இந்த இவங்க இந்த மீடியா கரைஞர் இருக்கா இல்லை, இன்றைக்கி ஒரு நாளைக்கு இதை முழுக்க முழுக்க பேசுவாங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு சாயந்தரம் அந்த பொண்ணை புதைச்சதோடு விட்டுட்டு போயிட்டான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன அவார்டு பஞ்சருக்கு போவாங்க, நயன்தாரா மேட்டருக்கு போவாங்க, இன்னும் என்னென்ன நடக்குதோ ஏகப்பட்ட விஷயம் எல்லா விஷயத்தையும் கொண்டாந்து பேசுவாங்க. இத்தோடு இந்த மேட்ரு முடிஞ்சு போச்சு. அப்புறம் அந்த பொண்ணை புதைக்கிறது, அந்த பொண்ணு உடம்பு மட்டும்தான் மண்டைக்குள்ள அதை மண்ணுக்குள்ளே புதைக்கிறாங்க. அந்த பொண்ணோட நினப்பை எல்லா மண்டைக்குள்ளேயும் எத்தனையோ நாளைக்கு முன்னாடி புதைச்சிட்டாங்க. இதை விதைச்சிட்டாங்கம்மா, என் விதைக்கெல்லாம் இல்லை சார், ஒரு வேளை டவுட்டு. அதை ஏன் எரிக்காமல் இருந்தேன்னா, மறுபடியும் ஒரு வேளை அந்த இதில் இப்போ ரிப்போர்ட் வருது இல்லைங்களா, மறுபடியும் வந்து ரீபோஸ்ட்மார்ட்டம் தேர்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை எல்லாத்துக்கும் அதிசயமாக வந்து அதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ திடீர்னு எங்கே போகிறது? இந்த அளவுக்குலாம் அவங்க யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியல, ஆனால் யோசிச்சு பார்க்குறப்ப இதுவும் ஒரு வழி தானே. இதனால் இதுவரை எரிக்கிறதுக்கு இந்த திருதிருப்புன்னு புதைக்கிறது அப்படின்றப்போ அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றது தெரில. ஒருவேளை இப்போ எரிச்சுட்டு அந்த நினைப்பு அத்தோடு செமிச்சுட்டு போயிடும், புதைச்சிட பார்க்குறப்ப ஒவ்வொரு டைம் அந்த இடத்துல பார்ப்போம்ல, ஒவ்வொரு நாள் இந்த இடத்துல தானே, இந்த இடத்துல தானே, இந்த இடத்துல தானேன்ட்டு. அந்த பொண்ணு தெய்வமாக நிற்கும்லாம் இல்லை, கண்டிப்பான பேயாக ஆடணும். ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் வந்து அந்த பொண்ணு பேயாடணும். இருக்கிற எல்லாத்தையும் சனிக்கிழமை போகிறீங்க இல்லைங்களா, துணைக்கு எத்தனை பேரை கூட்டிகிட்டு போகிறீங்க? நம்ம புதைக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் கூட சொல்கிறாங்க. அதாவது பொதுவாக கல்யாணம் ஆகாத அந்த கன்னி பெண்கள் யாராவது இறந்துட்டாங்க, அது எப்படி மர்மமான முறையிலையாக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரணமான முறையிலையாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு முறையில் இருந்தாலும் கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு செத்து போயிட்டா அந்த பொண்ணை புதைக்கிறது வழக்கன்றாங்க. அப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆனால் இதில் இப்போ இன்னொரு, அந்த ஆம்புலன்ஸ் நிப்பாட்டி அந்த பாதை மாறி போயிட்டாங்க, திரும்ப வந்து சில குழப்பங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் போட்டிருந்தான் பாருங்க. உங்கள் கடமை உணர்ச்சியை நான் ரொம்ப பாராட்டுறேன்டா, ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். ஏன் தெரியுமா? ஏன்னா இப்போல்லாம் நியூஸ் கவரேஜின்றது கல்யாண கவரேஜ் மாதிரி ஆயிடுது. என்ன இருக்கோ அதை மட்டும்தான் காட்டுறது, பின்னாடி இருக்கிறது எதையும் நம்ம காட்டுறதே கிடையாது. அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது. நமக்கு தேவை ஃபோக்கஸு, பேமெண்ட்டு, டெபிட், முடிஞ்சு போச்சு. இது ஆயிட்டாலே வந்து அந்த கேஸை நம்மளை பொறுத்த வரையும் ரிசால்வ்டு. அப்படி தானடா நல்லா நடந்துக்கிற, சாயந்தரம் வரையும் எரிக்கிற வரையும் உள்ளுக்குள்ளே கேமரா விட்டு பார்ப்பியில்ல. ஏன் நைட்டு கூட இருந்து அந்த பொண்ணை சூடு தாங்காமல் எழுந்திரிச்சுன்ற வரை ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். அது எரிச்சா தானே, புதைக்கிறதுக்கு வேணால் ஒன்று பண்ணுங்கள், கேமரா கூட உள்ளே ஒன்று வச்சு புதைச்சிருக்கடா, நல்லா இருக்கும். அடிக்கடி டே டு டே அப்டேட் கொடுக்கலாம்ல, இன்றைக்கி பாருங்கள் இந்த பொண்ணு எப்படி இருக்குன்ட்டு. மனுஷங்களாடா நீங்கள்லாம்.